கருணாகர சூரீந்திர குருவர்ய பதாம்புஜாம் நவநீதரட்டோத்தம் சாம் குரு பங்கி ஸ்ரீயன்னுமஹா நாராயணம் நமஸ்கிருத்ய நரஞ்சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜயமுதீரயேத் தத்வேனயச்சிதசிதீஸ்வர தத்ஸ்வபாவ போகாபவர்க ததுபாய கதீருதாரஹ சந்தர்ஷயன் நிரமமீத புராண ரத்னம் தஸ்மை நமோ முனிவராய பராசராய. ஸ்ரீ விஷ்ணு புராண கதைகள் பாகம் 22 சங்கின் சீர்மை என்பது இந்த பாகத்தின் தலைப்பு. கடந்த 2 பாகங்களாக ஸ்ரீ விஷ்ணு புராணத்துல உள்ள த்ருவ சரித்திரத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதுல முதல் பகுதி சுநீதியின் செல்வன் அப்படிங்கிற தலைப்புல எப்படி சிறுவனான த்ருவன் தன்னுடைய மாற்றான் தாயான சுரூச்சியின் சொல் தாங்காமல் தன்னுடைய தாயான சுநீதியின் நீதி போதனையை கேட்டு காட்டுக்கு சென்றான் அப்படிங்கிற கதை. அடுத்த பகுதி தவப்புதல்வனின் தேசு அப்படிங்கிற தலைப்புல காட்டுக்கு போய் என்ன பண்ணினான் த்ருவன் அப்படிங்கறத பார்த்தோம். சப்த ரிஷிகளை சந்திச்சு வாசுதேவ துவாதசாட்சரி அப்படிங்கிற உயர்ந்த மந்திரத்தினுடைய உபதேசத்தை வாங்கிண்டு அதை கொண்டு எம்பெருமானையே ஏகாகிர சித்தனாக ஜபம் செய்ய ஆரம்பிச்சான் த்ருவன். அந்த ஜபம் தபசாக மாறி இந்த உலகத்தையே சுட ஆரம்பிச்சது. இவ்வளவு தவ வலிமையை பார்த்த தேவர்கள் தங்களுக்கு ஆபத்து வந்துடுத்து அப்படின்னு நினைச்சுண்டு த்ருவனுடைய தபச கலைக்க பலவித முயற்சிகளிலே இறங்கினார்கள். மாயத்தாயை அனுப்பிச்சார்கள், ராட்சசர்களை அனுப்பித்தார்கள், பயங்கரமான மிருகங்களை அனுப்பித்தார்கள். ஆனா எதுவுமே வேலைக்காகல. த்ருவனுடைய தபஸினுடைய தேஜஸ் மேலும் மேலும் வளர்ந்துண்டே போச்சு. இப்படி இருக்கும் பொழுது வேற வழி தெரியாமல் எம்பெருமான் நாராயணன் கிட்டக்கையே போய் சரணாகதி பண்ணலாம் அப்படின்னு தேவர்கள் நினைக்கிறார். எம்பெருமான போய் பார்த்து, தேவதேவா, ஜெகந்நாதா, நீதான் எங்களை ரட்சிக்கணும் அப்படின்னு சேவிச்சா. எதுக்கு ரட்சிக்கணும்? இப்படி சின்ன ஒரு குழந்தை த்ருவன்னு பேரு இந்த பிருத்திவியில எப்பேற்பட்ட தபஸ் பண்றான்னா, சந்திரனுடைய பிறைகள் எப்படி வளர்ந்துண்டே போகுமோ தினம் தினம், அந்த மாதிரி இவனுடைய தவ வலிமை வளர்ந்துண்டே போறது, தினம் வளர்றது. எங்களால தாபம் தாங்க முடியல. எதுக்காக இவன் தபஸ் பண்றான்னு தெரியல. இந்திர பதவி வேணுமா, சந்திர பதவி வேணுமா, சூரியனா ஆகணுமா, குபேரனா இருக்கணுமா, வருணனா மாறணுமா, எதுக்காக இவன் தபஸ் பண்றான் தெரியலையே. ஆனா எதுவா இருந்தாலும் எங்களால இனிமே இந்த தவ வலிமைய தாங்கவே முடியல. ஏதாவது பண்ணி இவனுடைய தபச நீங்க நிறுத்தணும் எம்பெருமானே. அவனுக்கு வேண்டிய அனுகிரகத்தை பண்ணிடுங்க, அப்ப அவன் நிறுத்திடுவானோ இல்லையோ அப்படின்னு பிரார்த்திச்சு கை குப்பிச்சுண்டு நின்றார்களாம் தேவர்கள். இப்படி பண்ணின உடனே எம்பெருமானுக்கு சின்னதா ஒரு மந்தஹாசம் தோன்றிது. எம்பெருமான் மனசுல ஒரு சந்தோஷம். என்ன சந்தோஷம்? இத்தனை நாள் எம்பெருமான் த்ருவனுக்கு அனுகிரகம் பண்ணாமல் எதுக்கு காத்துருந்தானோ அது இப்போ கை கூடிடுத்து. என்ன நடந்தது? எதுக்கு காத்துருந்தான் எம்பெருமான் அப்படின்னு பார்த்தா, இந்த குழந்தை த்ருவனுக்கு எம்பெருமான் தேவர்களுக்கெல்லாம் மேல இருக்கக்கூடிய ஒரு ஸ்தானத்தை கொடுக்கணும்னு தீர்மானிச்சுட்டான். அப்படி இருக்கும் பொழுது தேவர்கள்லாம் அதுக்கு சம்மதிப்பாளா மாட்டாளா, அல்லது ஏதாவது குழந்தைக்கு உபதிரவம் செய்வாளா அப்படின்னு ஒரு சின்ன சந்தேகம் எம்பெருமான் மனசுல இருந்தது. எதுவா இருந்தாலும் எம்பெருமான் கொடுத்த வரம் அப்படிங்கறதுனால எந்த ஒரு ஹானியோ ஆபத்தோ த்ருவனுக்கு வந்துடாது. தேவர்களால எம்பெருமான மீறி ஒரு காரியம் செய்துட முடியாது. இருந்தாலும் தேவர்கள் எம்பெருமானுக்கு ஆப்தர்கள், அதனால அவர்களுடைய மனசும் சீற்றமடையாமல் இருக்கணும், அவர்களும் வருத்தப்படக்கூடாது அப்படின்னு எம்பெருமான் காத்துருந்தானாம். அவர்கள் வாயாலேயே இந்த குழந்தைக்கு எந்தவித அனுகிரகம் வேணும்னாலும் பண்ணலாம் அப்படின்னு இவாள்லாம் பிரார்த்திக்கணும்னு எம்பெருமான் காத்துருந்தா போல இந்த இடத்துல தனக்கு தானே சிரிச்சுண்டானாம். சந்தோஷம், எனக்கு வேண்டியது நடந்துடுத்து, நீங்களும் சந்தோஷமா த்ருவன மேல் ஸ்தானத்துக்கு அனுப்பி வைக்கணும் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சுட்டீர்கள் அப்படின்னு எம்பெருமான் முதல்ல இவர்களுடைய பயத்தை தீர்த்தானாம். தேவர்களே, நீங்கள்லாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை.
துருவன் ஆசைப்படுறது உங்களுடைய ஸ்தானத்துக்கு வரணும் அப்படிங்கிறது இல்ல. உங்களுடைய பதவி எதுவா இருந்தாலும் அது துருவன் வேண்டுவது அல்ல. துருவனுக்கு வேண்டியது வேற, அது எனக்கு தெரியும், அத நான் அவனுக்கு கொடுத்துக்கறேன், இப்போ நீங்க பயம் இல்லாமல் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி தேவர்களுடைய மனசையும் தேத்தி பிற்காலத்துல அவர்களுக்கு மன கிளேசமும் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு எம்பெருமான் இந்த இடத்துல கிருபையோட வழிவகுத்தான் அப்படிங்கறத பார்க்கணும். எம்பெருமான் எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணுவான், அவனையே குறிச்சி தபஸ் பண்ற துருவனுக்கு பேரனுகிரகத்தை பண்ணுவான், அவனை நம்பி வந்த தேவர்களையும் கைவிடாமல் அவர்களுக்கும் அனுகிரகத்தை செய்தான். இந்த இடத்துல இப்போ தேவர்கள் அண்ணண்ட போயாச்சு, எம்பெருமான் துருவனுக்கு காட்சி அளிக்கணும்னு தீர்மானிச்சான். இந்த இடத்துல ஒரு கேள்வி வருது, எம்பெருமான மனசுக்குள்ள எப்படி வச்சிருக்கான் துருவன் அப்படின்னு பார்த்தா, நம்மாழ்வார் சொல்ற மாதிரி நெஞ்சு நிறைய புகுந்தானாம் எம்பெருமான், துருவனுடைய நெஞ்சு நிறைய புகுந்தானாம். ஆழ்வார் சொல்லுவார், திருமாலிருஞ்சோலை மலை என்றேன், என்ன திருமால் வந்து என் நெஞ்சு நிறைய புகுந்தான் அப்படின்னுவார். திருமாலிருஞ்சோலை மலை அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாராம் ஆழ்வார், உடனே மலையோட வந்து குடி இருக்க ஆரம்பிச்சானாம் எம்பெருமான் ஆழ்வார் மனசுல. அதே போலதான் இந்த குழந்தை ஏகாகிர சித்தமாக வாசுதேவ துவாதசாட்சரிய சொல்லிட்டு இருக்கு, அதனால அந்த குழந்தையினுடைய மனசு முழுக்க எம்பெருமான் தான் இருக்கான். அப்படி அந்த கரணத்துல இருக்கிற அந்தர்யாமியான எம்பெருமான் அப்படியே உள்ளேந்தே பேசியிருக்கலாமே குழந்தை கிட்டக்க, அப்படி செய்யாமல் கண் முன்னாடி தோன்றணும் அப்படின்னு தீர்மானிச்சான். அதுக்கு ரெண்டு காரணம், ஒண்ணு இந்த குழந்தையினுடைய பிராகிருத சக்ஷுசால அது குழந்தைய பார்த்து ஆனந்தப்படணும் அப்படின்னு எம்பெருமான் ஆசைப்பட்டான். இன்னொன்னு, இவ்வளவு வலிமையோட தபஸ் பண்ணினா எப்படி எம்பெருமான் நேர்லயே வந்து தோன்றி காட்சி அளிப்பான் அப்படிங்கறத உலகம் உணரணும் அப்படிங்கறதுக்காகவும், அழகாக சங்க சக்கரதாரியாக பஞ்சாயுதங்களோட கிரீட்டத்தோட வனமாலையோட குழந்தை துருவன் முன்னாடி எம்பெருமான் சேவை சாதிச்சானாம். எம்பெருமான் முன்னாடி தோன்றின உடனே குழந்தைக்கு பெரும் பரபரப்பு உண்டாச்சாம், மயிர்கூச்சி ஏற்படுறது, பயமா இருக்கு, குரல் எல்லாம் தழுதழுக்கிறது, என்ன பண்ணணும்னு தெரியல. உடனே விழுந்து தண்டவத் பிரணாமம் விட்டானாம் துருவன், விழுந்து சேவிச்சது குழந்தை. சேவியனான எம்பெருமான் முன்னாடி தோன்றினால் சேவிக்கணுமாம், அதே மாதிரி துதிக்க வேண்டிய எம்பெருமான் முன்னாடி தோன்றினால் துதி செய்யணுமாம். எம்பெருமான் முன்னாடி வந்துட்டார்னா அவரை பத்தி ரெண்டு வார்த்தை புகழ்ந்து சொல்லணும், அவரை போற்றி பாடணும், ஸ்துதி பாடணும் அப்படின்னு ஆசை குழந்தைக்கு. ஆனா பாட தெரியலையே, இந்த குழந்தை எப்படி வந்திருக்கு காட்டுக்கு, எதுவும் படிக்கல, 5 வயசு கூட ஆகல, அதுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், வாசுதேவ துவாதசாட்சரி. அத சொன்னா எம்பெருமான் முன்னாடி தோன்றுவான் அப்படின்னு அச்சஞ்சலமான நம்பிக்கை அப்படி சொல்லித்து எம்பெருமான் முன்னாடி வந்துட்டான். ஆனா இப்ப இந்த முன்னாடி தோன்றின எம்பெருமான ரெண்டு வார்த்தை புகழ்ந்து பாடணும்னு ஆசையா இருக்கே, அதுக்கு ஞானம் இல்லையே அப்படின்னு வருத்தப்பட்டுதாம் குழந்தை. உடனே உள்ளுவார் உள்ளிட்டெல்லாம் உடனிருந்து உணரக்கூடிய எம்பெருமான் இந்த குழந்தைக்கு ஒரு பெரிய அனுகிரகத்தை பண்ணினான். சங்க பிராந்தேன கோவிந்தஸ்தம் பஸ்பர்ஷ கிருதாஞ்சலிம் உத்தான பாத தனயம் த்விஜவர்ய ஜகத்பதி. தன் கையில் இருக்கக்கூடிய அற்புதமான சங்க எடுத்து அதனுடைய நுனியால இந்த குழந்தையினுடைய கன்னத்தை தடவி கொடுத்தானாம் எம்பெருமான். சங்கு அப்படிங்கிறது சாதாரண சங்கு இல்ல, வித்யா கோஷம் அப்படின்னு அதுக்கு பேராம், ஸ்ரீ பாஞ்சராத்திரம் சொல்றது, எல்லா வித்யைகளுக்கும் இருப்பிடம் எம்பெருமானுடைய சங்கு. அந்த சங்கினுடைய நுனியால தடவினார் அப்படின்னு மெனக்கெட்டு சொல்றார் பராசர மகரிஷி. சங்கு அப்படிங்கிறது பிரம்மமயம் வேதமயம் அப்படின்னு ஸ்ரீமத் பாகவதம் சொல்றது, பிரம்மமயேன கம்புனா அப்படின்னு இதே கட்டத்துல சுக மகரிஷி சொல்றார். சங்கு அப்படிங்கிறது வேதமயம்,
வேதத்தினுடைய அந்தத்துல என்ன இருக்கு, நுனியில என்ன இருக்கு, வேதாந்தம் இருக்கு. அதே போல இந்த சங்கினுடைய நுனியில வேதாந்தத்தினுடைய அர்த்தங்கள் அனைத்தும் இருந்துதான். அதால ஒரே ஒரு ஸ்பர்ஷம், சின்னதா ஒரு வருடல் பண்ணினார் எம்பெருமான், உடனே இந்த குழந்தைக்கு எல்லா விதமான வேதாந்த ஞானமும் வந்துடுத்தான். இப்படி இந்த சங்கினுடைய சீர்மையினால இப்ப ஸ்துதி செய்ய ஆரம்பிச்சான் துருவன். எப்படி அவன் ஸ்துதி பண்ணினான் அப்படிங்கறத ஸ்ரீ விஷ்ணு புராணம் ரொம்ப அழகா சொல்றது. நிஜமாவே வேதாந்த விஷயங்களை புழிஞ்சி எடுத்து அதனுடைய வபைய நம்மளுடைய கையில ஒரு ரத்னம் மாதிரி கொடுக்கிறான் துருவன் தன்னுடைய ஸ்துதியின் மூலம். இத ஸ்ரீமத் பாகவதம் சொல்லும் பொழுது துருவன் ஒரு ஸ்லோகத்தை சொல்லிட்டு ஸ்துதி ஆரம்பிக்கிறான் அப்படின்னு அழகா சொல்றார்கள். அந்த பாகவதத்தினுடைய ஸ்லோகத்தை முதல்ல பார்த்துட்டு மேல விஷ்ணு புராணத்துல அந்த ஸ்துதியினுடைய பொருள் என்ன அப்படிங்கறத கவனிப்போம். பாகவதத்துல சொல்லும் பொழுது துருவன் முத முதல்ல எம்பெருமான பார்த்து சொல்றானாம், யொந்த பிரவிஷ்ய மமவாச்ச விமாம் பிரசூக்தாம் சஞ்சீவயத்யகில சக்தி தரஸ்வதாம்னா அந்யாம் சஹஸ்த சரண ஸ்ரவண துவகாதீன் பிராணாநமோ பகவதே புருஷாய தஸ்மை. எவன் எனக்குள்ள புகுந்து தூங்கின்றிருந்த என்னுடைய வார்த்தையை தட்டி எழுப்பி பேச வச்சானோ, அதுக்கு உயிர் கொடுத்தானோ, அந்த எம்பெருமான் வாசுதேவனை, அந்த புருஷோத்தமனை நான் வணங்குகிறேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறான் ஸ்துதிய. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம் வாக்குல ஒரு வார்த்தை வருது, எம்பெருமான பத்தின ஒரு சொல் வருது, அதனுடைய சிந்தனை வருது, நம்மளுடைய கரணங்கள் எம்பெருமானுடைய கைங்கரியத்துல ஈடுபடுறது அப்படின்னா அதுக்கு காரணம் அவனுடைய அனுகிரகமே. அவன் அனுகிரகித்தால ஒழிய நம்மளுடைய மனோவா காயத்தால அவன் கிட்டக்க நம்மளால ஈடுபடவே முடியாது. இப்படி எம்பெருமான் கொடுத்த பேர் அனுகிரகத்தினாலதானே துருவன் பேச ஆரம்பிச்சான். அந்த சங்குனால தடவி கொடுத்தார், சங்கனுடைய சீர்மை இவனை பேச வச்சுது. அதன் ஞாபகம் வச்சுண்டு கிருதஜதையோட அதை சொல்லிட்டு ஸ்துதி பண்ண ஆரம்பிக்கிறான் துருவன். இந்த ஸ்லோகம் ஸ்ரீமத் பாகவதத்துல வந்தது. மேல ஸ்துதி அப்படிங்கிறது ஸ்ரீமத் பாகவதத்துல ஸ்ரீ விஷ்ணு புராணம் போலவேதான் அமைஞ்சிருக்கு. ஸ்ரீ விஷ்ணு புராணத்துல எந்த கோணங்கள்ல ஸ்துதி பண்றான் துருவன் அப்படிங்கறத சுருக்கமா அனுபவிக்கலாம். இப்போ சங்க பிராந்தேன அப்படின்னு மகரிஷி சொன்னார். சங்கத்தினுடைய நுனியினால தடவி கொடுத்தார் எம்பெருமான்னு சொன்னார் மகரிஷி. அந்த சங்கத்தினுடைய நுனிதான் வேதாந்தம், அந்த வேதாந்தார்த்தங்கள் எல்லாம் இந்த துருவனுக்குள்ள வந்துடுத்து அப்படின்னு சொன்னோம். அப்படி வந்தத இந்த ஸ்துதியில துருவன் எப்படி பாடுறான் அப்படின்னு பார்த்தா, ரெண்டு முக்கியமான விஷயங்களை சொல்லி பாடுறான் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அது என்ன விஷயங்கள், அது எப்படி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியத நம்மளுக்கு சுலபமா சொல்லித்தரது அப்படிங்கறத கவனிப்போம். முதல்ல துருவஸ்துதியில சொல்லப்பட்ட விஷயம், எம்பெருமானுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய ஷரீர ஷரீரி பாவம். அதாவது எம்பெருமான் தான் ஷரீரி, ஷரீரத்தை உடையவன், உடலை உடையவன். நம்மெல்லாம் அவனுக்கு ஷரீரம், அவனுடைய உடலாக விளங்குகிறோம். இது விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தினுடைய அடிப்படை பிரதான பிரதிதந்திரமான ஒண்ணு. இதை எப்படி சொல்றான் துருவன் அப்படின்னு பார்த்தா, ஸ்துதி ஆரம்பிக்கும் பொழுதே அவன் சொல்லக்கூடியது, இந்த பூமி முதலிய பஞ்சபூதங்கள், மனசு முதலிய இந்திரியங்கள், மகத்தத்துவம், அகங்காரம், மூல பிரகிருதி, இதெல்லாம் உம்முடைய ரூபமாக இருக்கு எம்பெருமானே அப்படின்னு சொன்னான். அதாவது இந்த அச்சேதன தத்துவங்கள், நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரியக்கூடிய ஞானமில்லாத பொருட்கள் எல்லாம் எம்பெருமானுக்கு ஷரீரம், அவனுக்கு உடல் அப்படின்னு ஸ்துதி ஆரம்பிச்சுது. அதே போல மேல சொல்லும் பொழுது எல்லா சேத்தனர்களும் ஜீவர்களும் உனக்கு உடலாக விளங்குகிறார்கள் எம்பெருமானே அப்படின்னு ஸ்துதி பண்ணினான். அதாவது ஞானத்துக்கு ஆசிரயமா இருக்கக்கூடிய எல்லாமும் எம்பெருமானுக்கு உடல் ஷரீரம் அப்படின்னு தெரியறது. ஆக இந்த அசித்து தத்துவங்கள், சித்து தத்துவங்கள் எல்லாமே ஷரீரம். அத வச்சின் இருக்கக்கூடியவன்,
அதை உடையவன் ஷரீரியான ஈஸ்வரன் அப்படிங்கிற அழகான விஷயத்த தன்னுடைய ஸ்துதியின் மூலம் சொன்னான் துருவன். இது முதல் விஷயம். இன்னொன்னு ஒண்ணு காண்பிச்சு கொடுத்தான் இந்த ஸ்துதியின் மூலம். அது என்னன்னு பார்த்தா சத்காரியவாதம் அப்படின்னு ஒண்ணு. இதுவும் விசிஷ்டாத்வைத்தத்தின் அடிப்படையான ஒரு விஷயம். சத்காரியவாதம் அப்படின்னா என்னன்னு புரிஞ்சுக்கலாம். இப்போ எம்பெருமானுக்கு எல்லாமே எப்போவுமே சரீரமாக இருக்கு. இந்த அச்சித்தோ சித்தோ எம்பெருமானுக்கு உடலாகவே இருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டா எல்லாமே எப்போவுமே இருக்குன்னா காரியம்னு ஒண்ணு நடக்கிறதா இந்த ஜகத்துல? ஏதாவது ஒரு மாறுதல், ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் அப்படின்னு இருந்தாதானே ஜகத் வியாபாரம் நடக்கும். அப்படி ஒண்ணு நடக்கிறதா இல்லையா அப்படின்னு சந்தேகங்கள் கிளம்பி அதுக்கு பலவித பட்சங்கள் உண்டு, வாதங்கள் உண்டு. ஆனா இப்பேற்பட்ட ஒரு மாறுதல், ஒரு டிரான்ஸ்பர்மேஷன், ஒரு காரியம் அப்படிங்கிறது அவசியம் நடக்கிறது அப்படிங்கிறது தான் சத்காரியவாதம். அதை தான் சொல்றது நம்மளுடைய சித்தாந்தமும். இது எப்படி நடக்கிறது அப்படின்னு கேட்டா, ஒரு ஆலமரம் கிளம்புறது வித்துல இருந்து, அந்த வித்துக்குள்ள ஆலமரத்துக்கு வேண்டிய எல்லா பொருட்களும் இருக்கு. ஆனா அது முளைச்சி செடியாகி மரமாறுது, ஒரு காரியத்தினால சித்தி அடையிறது. பொருட்கள்னு பார்த்தா ஆலமர வித்துலயும் அதே பொருட்கள் தான் இருக்கும், ஆலமரத்திலயும் அதே பொருட்கள் தான் இருக்கும். இன்னும் இந்த ஆதுனிக காலத்துல புரிஞ்சுக்கணும்னா அதே டிஎன்ஏ தான் இருக்கும் ஆலமரத்தினுடைய சீடுலயும் ஆலமரத்திலையும். இருந்தாலும் அந்த வித்து அப்படிங்கிறது விகாசம் அடைஞ்சி ஒரு காரியம் பண்ணி பெருசாகி மரமாக வளர்றது, இதுதான் சத்காரியவாதம். இதே போல எம்பெருமானும் இந்த ஜகத்தை பிரளயத்தின் பொழுது ஒரு வித்து மாதிரி தன்னுடைய வயத்துக்குள்ள வச்சுண்டு அதுக்கப்புறமா சிருஷ்டி பண்ணும் பொழுது ஆலமரம் மாதிரி வெளியில விடுறான் அப்படின்னு சொல்றான் துருவன். எப்பொழுதுமே எல்லாமே எம்பெருமானுக்கு சரீரம்தான். ஆனா அந்த சரீரத்தை பலவிதமாக பல சமயங்கள்ல எம்பெருமான் காண்பிச்சு கொடுக்கறான் அப்படிங்கிற உயர்ந்த தத்துவத்தை இந்த இடத்துல ஒளிச்சு வச்சிருக்கான் துருவன். சொன்ன வார்த்தை நியக்ரோதஸ்சு மகானல்பே யதா பீஜே வ்யவஸ்திதா சம்யமே விஸ்வமகிலம் பீஜபூதே ததா த்வயி. எம்பெருமானே, இந்த உலகத்தை ஒரு வித்து போல உனக்குள்ள அடக்கி வச்சுண்டு அப்புறம் சிருஷ்டி காலத்துல ஒரு ஆலமரமாக வெளியில விடுகிறாய். இப்படி சரீரத்தை தரிக்கிறதுல கூட பல விதங்கள் காண்பிச்சு கொடுக்கிறாய் அப்படின்னு அழகாக சொன்னான். இதிலேந்து இன்னொரு அழகான விஷயத்தையும் சொன்னான் துருவன். இந்த மாதிரி காரிய திருஷ்டியில பார்த்தால், அதாவது நீர் செய்யும் காரியங்களை பார்த்தால் விதவிதமான ரூபங்களாக தெரிகிறீர். ஆனால் எல்லாத்துக்கும் மூல காரணம்னு பார்த்தா நீங்கள் ஒருவரே அப்படின்னு அழகா சொல்றான். பிருதக் பூதைக பூதாய பூத பூதாய தே நமஹா பிரபூத பூத பூதாய துப்யம் பூதாத்மனே நமஹா. எல்லாத்துக்கும் காரணமா இருக்கக்கூடிய வித்து ஒண்ணுதான், ஆனா அது காரியமா சித்திக்கும் பொழுது பலவாக தெரியறது. மரமா வந்த உடனே அதுல களை இருக்கு, இலை இருக்கு, பழம் இருக்கு, பூ இருக்கு. அந்த மாதிரி விசிஷ்டமாகவும் இருக்கு, ஒன்னாக காரணமாக அத்வைத்தமாகவும் இருக்கு. ஆக அழகிய விசிஷ்டாத்வைத்த சித்தாந்தத்தினுடைய அடிப்படைய முழுக்க முழுக்க தன்னுடைய ஸ்துதியில ஒளிச்சு வச்சு அழகா இந்த உலகத்துக்கு கொடுத்தான் துருவன். அவனுக்கு இப்பேற்பட்ட ஞானத்தை கொடுத்தது அந்த எம்பெருமான் கையில இருக்கக்கூடிய சங்கினுடைய சீர்மைதான். இப்படி ஸ்துதி பண்ண குழந்தைய பார்த்து எம்பெருமான் எப்படி அனுகிரகம் பண்ணினார் அப்படிங்கறத அடுத்த பாகத்துல பார்க்கலாம்.